ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷனாவோட ஹேர் நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன், அதாவது கேர்லி ஹேர்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு எப்படி கொண்டு வந்தேன் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதனால் ஒரு க்யூட்டான வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷனா வந்து 1.5 வயசுன்னு நினைக்கிறேங்க அப்போ எடுத்த ஒரு வீடியோ. ஹேர் பாருங்கள் எவ்வளோ கேர்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கேர்லியாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும், அடர்த்தியே இருக்காது, அந்த ஸ்கால்ப்லாம் தெரியுது பாருங்கள், ரொம்ப கேர்லியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த டெக்ஸ்சருக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. அந்த டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்கு நிறைய டிஐஒய்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு நல்ல, அதாவது புசு புசுன்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆனதுக்கு காரணம் நிறைய டிஐஒய்ஸ் வந்து ட்ரை பண்ணி அதில் ரிசல்ட் பார்த்து ஹேர் வந்து இந்த டெக்ஸ்சருக்கு வந்திருக்குங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷனாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹேர் பேக்ஸ், ஹேர் ஆயில்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவேங்க. ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே பண்ணுற ஹேர் ஆயில், அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணுற அந்த ஹேர் ஆயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து போடுவேன். ஹேர் பேக் வந்து நிறைய போடுவேங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து அப்படியே டெக்ஸ்சர் மாறிச்சு. இது நான் வந்து 8 மாதத்துலேருந்தே குழந்தைக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஐஒய்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 டேஸ் ஆச்சு, ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ஆச்சு. ரொம்ப ரொம்ப அடர்த்தி. லக்ஷனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும் முடி, காய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க. ஆனால் இந்த அளவுக்கு அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கணும். நம்ம சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு ஹேர் கேர் வந்து பண்ணாதான் அவங்க பெருசாகும்போது பார்த்திங்கன்னா அவங்களால வந்து மெயின்டைன் பண்ணவும் முடியும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் கேர் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்காக ஆகட்டும் சரி, இல்லை ஹேர் ரொம்ப சில்கியாக வேணும், ரொம்ப கேர்லியாக இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 8 மாதத்துலேருந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க இதை, அதாவது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஹேர் பேக்கு கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து பியூர் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணால், எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிற ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, நல்லா வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஆயில், ஆரஞ்ச் ஆயில் பார்த்திங்கன்னா ஹேரில், அதாவது ஸ்கால்பில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, டேண்ட்ரஃப் வர மாதிரி இருக்குது, இல்லை குழந்தைங்க வந்து தலை வந்து சொரிஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்ற போது இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டீ ட்ரீயும் யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும். ஆரஞ்ச் ஆயில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், ஹேர் நல்லா ஷைனியாகவும் இருக்குங்க, நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும், ஹேரே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆரஞ்ச் ஆயில் பார்த்தீங்கன்னா 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆலிவ் ஆயில் வேணால் எடுத்துக்கோங்க, ஹேருக்கு ஸ்கின்னுக்கும் தனியாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஆயிலுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆலிவேரா ஜெல். நீங்கள் எந்த ஆலிவேரா ஜெல் வேணால் எடுத்துக்கோங்க, நேச்சுரலாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஆலிவேரா ஜெல் வந்து 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சீரம் டைப்பில் வரும். இந்த சீரமே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு சாஃப்ட் லுக் தான் இருக்குமே தவிர அந்த ஷைன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷைனியாக இருக்கிறதுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம மறுபடியும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நான் சொல்கிற இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு போட ஆரம்பிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர், நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது இது நம்ம ஸ்கின்னுக்கும் போடலாம், ஹேருக்கும் போடலாம். நான் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த அரிசி கழுவின தண்ணியை ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி பேக் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி கலக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து நான் லாஸ்ட் லக்ஷனா வீடியோ வந்து ஒரு ஹேர் கேர் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு அது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது அப்படியே நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும். இந்த அளவு எனக்கு லக்ஷனாக்கு தேவைப்படுது. ஸோ குழந்தைங்க எந்த அளவுக்கு முடி அவங்களுக்கு இப்போ இருக்கும், இப்போ ரொம்ப தின்னாக இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை லக்ஷனா மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கு, ஆனால் ஷைன் இல்லை, ஹெல்த்தியாக இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்ப வரவரன்ட்டு இருக்குன்ற போது இந்த நான் சொன்ன அளவு அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 8 மாதத்துலேருந்து நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு ஆட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இது ஹீட் பண்ணணுமான்னு கேட்டால் ஆயில் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வயசு வரைக்கும் லக்ஷனாக்கு வந்து ஹீட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன், அதாவது லைட்டாக வார்ம் பண்ணி நான் ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போது 7 இயர்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதை எல்லாமே நம்ம பழக்கணும் இல்லைங்களா.
இல்லைங்களா குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ராவாகவே அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் சளி பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஹேர் ஃபுல்லுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கால்ப்லேருந்து ஹேர் ஃபுல்லுமே நல்லா மசாஜ் கொடுங்க. அந்த ஆரஞ்சு ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ரிலாக்ஸேஷன், இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு அரிப்பு வந்துகிட்டே இருக்கும், ஒன்று வேர்வனால இருக்கும், இல்லை லைட்டாக டேண்ட்ரஃப் வர மாதிரி இருக்கு, இல்லை பெயின் தொல்லை இருக்குது அப்படின்ற போதில் பெயின் இதில் சுத்தமாக போகும்னா சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற போது இந்த ஆரஞ்சு ஆயிலெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக் நான் போடும்போது லக்ஷணா வந்து என்கிட்ட எப்போவுமே கேட்பா அம்மா மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஆயிலிங் பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த பாடி மசாஜ் கொடுங்க, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 minutes மசாஜ் கொடுத்து ஒரு 30 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் லக்ஷணாக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் பிராண்டோடது. இது ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், என்ன சொல்கிறது நமக்கு அந்த ஃபேன் காற்று மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் நான் ரொம்ப லோ வச்சுப்பேன், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேனில் படுற காற்றுல வந்து லக்ஷணாக்கு அவ்வளோ சீக்கிரம் தலை காயாது, அதனால் காது ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணிக்க சொல்லிட்டு ஒரு 5 minutes நல்லா தூரமாக வச்சு இந்த மாதிரி ஹேர் ட்ரை பண்ணி விட்டுருவேன். இல்லைனா வந்து எனக்கு சளி பிடிச்சிருமோன்ற ஒரு பயம் தான், ஏன்னா கிளைமேட் வந்து இந்த கிளைமேட்டில் வந்து சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப அடர்த்தி அப்படின்றனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபேனில் வந்து காயாது, மேலே காஞ்சாலும் உள்ளே வந்து காயாமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கொஞ்சம் ட்ரையர் போட்டுட்டு ஒரு 50% ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபேனில் விட்டுருவேன், அப்படியே காஞ்சிரும். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் பண்ணலாம், பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம், நல்ல சூப்பர் ரிசல்ட் இருக்கும். எடுத்த உடனே எதுவுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்காது, நீங்கள் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸில் நல்ல ரிசல்ட் இருக்கும், செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்ற போது நல்லா நமக்கு வந்து அந்த ஹேரே பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு ஷைன் இருக்கும் ஹேரில். லக்ஷணாக்கும் சரி எனக்கும் பையனுக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அதாவது நிறைய டிஐஒய்ஸ் இருக்குங்க, அதாவது நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறனால பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டிஐஒய்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல முடியுது. நல்ல வந்து ரிசல்ட் இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா. என் குழந்தைங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதே. இதுவும் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதா, ஒரு வாரம் இந்த மாதிரி பண்ணுவேன், இன்னொரு வாரம் வேறு மாதிரி பண்ணுவேன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா 4-5 years நான் குழந்தைக்கு நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், நல்ல ரிசல்ட். இப்போ நீங்கள் பிஃபோர் பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயும் பிக்சர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கேர்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அடர்த்தியான முடி கேர்லியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ அதே தான் நான் வாங்கணும்னு சொல்ல கிடையாது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லியாக இருக்கிற ஹேருக்கு, ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது, ஹெல்த்தியாகவே இல்லை ரஃப்பாக இருக்குது, அப்புறம் அடர்த்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம ரிசல்ட் இருக்கும். 2-3 தடவை யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியுங்க. வாரத்தில் 1 தடவை நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது எல்லாமே முக்கியம். இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.